அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று எடுத்துரைத்த நம் கர்மவீரர் காமராஜருடைய 121வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் மகமையினுடைய தலைவர் அண்ணாச்சி ஏ நடராஜன் அவர்களையும், நம்மளுடைய மகமையினுடைய செயலாளர் நம் பாசத்திற்குரிய அண்ணாச்சி பழரசம் பா விநாயகமூர்த்தி அவர்களையும், நம் மகமையினுடைய பொருளாளர் எம் மதியழகன் அண்ணாச்சி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் உங்களை எல்லாம் சந்தித்து சிறப்புரை ஆற்றி உங்களுக்கு பரிசு வழங்க இருக்கின்ற நம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜி சத்யராஜ் பிடெக் அவர்களை, நம் பள்ளி செயலர் மற்றும் நிர்வாகத்தினர் அனைவர் சார்பாக நான் அவர்களை வரவேற்கிறேன். ஐ வெல்கம் யூ சார். அடுத்ததாக இந்த நிகழ்வுடைய நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கும் நம் பள்ளியினுடைய மாணவர்கள் மீது எப்பொழுதும் அக்கறை கொண்டும், நம் பள்ளியை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை விட சொல்ல போனால் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று ஆவல் கொண்டு தினந்தோறும் ஓடோடி வந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்திக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய செயலர் திரு எம்ஜிஎம் ரமேஷ் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐ வெல்கம் யூ சார். மற்றும் நம் மேடையில் இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள் அனைவரையும் நம் பள்ளி செயலர் சார்பாகவும் நம் ஆசிரியர்கள் சார்பாகவும் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய பள்ளி செயலர் திரு எம்ஜிஎம் ரமேஷ் அவர்களை இன்றைய சிறப்பு விருந்தினர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஜி சத்யராஜ் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன். தற்போது நம்முடைய முத்துநகரிலே துணை காவல் கண்காணிப்பாளராக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற மந்திரங்களை லட்சியமாக கொண்டு செயல்படுபவர் சிறந்த ஒரு பாடி பில்டர். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிறந்த ஒரு பாடி பில்டர். அது மட்டுமல்ல, அவரது மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆணலகன் போட்டியிலே பங்கு கொண்டு ஆணலகன் பட்டத்தை வென்றவர். எல்லாவற்றிற்கும் மேலாக பழகுவதற்கு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் மிக கண்ணியமாக பழகக்கூடியவர். எனவே அத்தகைய சிறப்பு மிக்க இன்றைய சிறப்பு விருந்தினர் காவல்துறை துறை கண்காணிப்பாளர் திரு சத்யராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்வில் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், நம்ம கிங் மேக்கர் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். இந்த சிறப்பு நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும், மற்ற சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற சிறப்பு விருந்தினர் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் அப்படின்னு பேர் சொல்லும் போது நம்ம சிறுவயதிலிருந்து படித்த சில கேள்விப்பட்ட நிகழ்வுகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் பள்ளிக்காலத்தில் நிறைய காமராஜர் ஐயாவை பற்றி படிச்சிருப்பீங்க. அவர் ஏதோ ஒரு சமுதாய தலைவரோ இல்லை ஒரு சார்பட்ட மக்களுக்கு சார்பான தலைவரோ கிடையாது, இந்திய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர், அப்படி கொண்டாடப்பட்டு இருக்க கொண்டிருக்கக்கூடிய தலைவர்.
ஒரு எனக்கு தெரிஞ்ச சில நிகழ்வுகளை உங்ககிட்ட பகிர்கிறேன். கிங் மேக்கர் என் பேர் வந்துச்சுன்னா, இந்திய அளவில் ஒரு பிரதமரை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அதுக்காக தான் வந்து அவருக்கு வந்து கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு நிக்னேமோட ஒரு பட்டம், நிக்னேம் இல்லை ஒரு பட்டத்தோடு அவர் அழைக்கப்படுறோம். தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி அப்படின்ற ஒரு ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அவர் ஆட்சி புரிந்தவர். இப்போ இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டம், அதனோட மதிய உணவுதோட திட்டத்தோட நோக்கம் எவ்வளோ பெரியதுன்றது, சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டில் இத்தனை வருட காலங்களில் இந்திய அளவில் தமிழக கல்வித்துறை இல்லை தமிழக பள்ளிகள் வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து இந்தியாவில் வந்து வேற எங்கே கிடைக்குமானா, கிடைக்காது. பல ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது காலை உணவு திட்டம். அதனோட நீட்சியாக இப்போது மதிய உணவு திட்டத்தோட நீட்சியாக நிறைய திட்டங்கள் வந்துருச்சு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு. பட் இதனோட தொடக்கம் வந்து மதிய உணவு திட்டம். அதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆளுதலே அந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இது தமிழ்நாடு முழுமையாக விரிவாக்கப்பட்டு ஒரு குவாலிட்டியான மதிய உணவு கொடுத்து ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை குறைச்சி பள்ளிக்கு வருகை தரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஒரு கல்விக்கு வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு மாபெரும் வித்தகர் தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா. சில விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் படிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. வரலாற்று நிகழ்வுகளை வரலாற்று படிக்காத சமூகம் வந்து முன்னெடுத்து செல்வது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதும் அவசியம். ரொம்ப மாணவர்கள் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் இருக்கீங்க. இந்த 2000 மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரே வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2000 மாணவர்கள் இந்த காமராஜர் பெயர் கொண்ட பள்ளியில் படிக்கிறதே நீங்கள் வந்து பெருமையாக கருதணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நான் நிறைய டைம் இதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கு வந்திருக்கேன், காமராஜர் கல்லூரிக்கும் போயிருக்கேன். குவாலிட்டியான இல்லை தகுதியான கல்வியை கொடுக்குறதுல அவங்க கண்டிப்பாக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. மாணவர்களாகி நீங்கள் சில விஷயங்களை மனதில் கொண்டு பள்ளி படிக்கும் போதோ இல்லை நீங்கள் அடுத்து வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கல்லூரி நிகழ்வுக்கு போவீங்க, கல்லூரி காலத்துக்கு போவீங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து உங்களுக்கு ஞாபகமாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆசிரியர் யாருன்னா உங்களை அதிகமாக பள்ளியில் படித்து அடித்தவங்களாக தான் இருப்பாங்க. யாராச்சும் முட்டி போட வச்சவங்க அடித்தவங்க அது மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு நினைவுக்கு. திடீர்னு நீங்கள் ஒரு பெரிய பதவிக்கு போனாலும் நீங்கள் திடீர்னு ஒரு 20 வருட காலத்தை பின்னாடி நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு நினைவுக்கு வர வாத்தியார் யாராக இருப்பாங்கன்னா உங்களை அதிகமாக அடித்தவங்க. அவங்கள அடிக்கணுன்ற இன்டென்ஷன் கிடையாது, உங்களோட வளர்ச்சிக்காக உங்களை டிசிப்ளின் கொண்டு வரும்ன்ற நோக்கத்துக்காக அடிக்கிறாங்க. அதனால் ஆசிரியர் பணியும் அவளோட ஒரு குழந்தைகளோட வளர்ச்சியில் ஆசிரியர் பணியும் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் எடுத்துங்க, படிக்கிறவங்க படித்தவங்க சொன்னால் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணங்கள் மட்டுமே உங்களை வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வைக்கும். ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மனசில் விதைச்சு வைங்க. பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். இதுவும் பள்ளி கல்வியை தாண்டி, வெறும் கல்வி படிப்பை தாண்டி நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணாக்கர்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்ம பள்ளி நிர்வாகத்துக்கும் இருக்குது, ஆசிரியர்களுக்கும் இருக்குது, மற்ற அரசு துறைகளுக்கும். அது மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த இந்த காலத்தில் லீடர்ஷிப் ஸ்கில்லு, மற்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நீங்கள் கல்வி சயின்டிஃபிக் ஸ்கில்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வயசில் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் பிற்காலத்தில் வந்து கல்வியில் நீங்கள் உயர்கல்வி படிக்கும் போது நீங்கள் எதை நோக்கி பயணப்பட வேண்டிய இருக்கும் அப்படின்றத வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு நன்னாளில் இவ்வளோ மாணவர்கள் மற்றும் இவ்வளோ ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கே கலந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். மீண்டும் இந்த பள்ளிக்கு அடுத்த ப்ரோக்ராம்ஸ்க்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் வருவோம்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு வாய்ப்பளித்த மிக்கி நன்றி. இந்த ஜூலை 15 கல்வி வளர்ச்சினால் சிறப்பாக கொண்டாடுங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஐயோட நோக்கத்தை நிறைவேற்றுவீங்களோட நம்பிக்கையோட வாய்ப்பளித்த மிக்கி நன்றி.